வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர்ஃபுல் நேம் ஆர்ட் வீடியோ நீங்கள் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 47 செகண்டுக்கு வந்து இருக்கும். பட் இது உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டை மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணி சிசர் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்லிடுறேன், ஸோ இதில் என்ன கலரை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு சூஸ் பண்ணலான்னு எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் யாருக்கு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. சோலோவாக இருந்தால் சோலோவாக இது பண்ணிக்கோங்க. இல்லை கப்புள்ஸாக லவ்வர்ஸும் நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட இந்த இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ரைட் சைடு டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக உங்களுக்கு கைன் மாஸ்டரில் நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். பட் ஸ்டைலிஷான ஃபாண்ட் ஜாயின் லெட்டர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏதோ ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கிறேன். டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ சோலோவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லை நிறையா பெரிய லெட்டராக இருக்குன்னா இப்போ நான் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி ஜூம் பண்ணியிருக்கேனோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பேக்ரவுண்டுக்கு வந்து எந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு கலர்ஸ் வந்து கூட நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ண வீடியோக்கும் இந்த டெக்ஸ்ட் கலருக்கும் கரெக்டாக இருக்கும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ளோ கீழே பாருங்கள், இங்கே ஸ்ப்ரிட்டுன்னு இருக்கும், அது கீழே சைஸுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனே வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ எகைன் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இன் அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லெட்டர் பை லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 6 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 6 இல்லைனா 7 அந்த 6.5 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே எகைன் பேக்கில் வந்துட்டு ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்யூசிங் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஸோ அந்த எஃபெக்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அனிமேஷன்லேயே உங்களோட டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ கரெக்டாக வீடியோட எண்டிங் வந்துருங்க. எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி சிசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டோட அந்த வீடியோ வந்து சூப்பராக வந்து அந்த பேக்ரவுண்டோட உங்களுக்கு மெர்ஜ் ஆயிரும். டெக்ஸ்ட்டு ஓவர் சைஸாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோட சைஸ் வந்து வேணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலே பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் நல்லா இருக்காது, அதனால் அதோட சைஸை டெக்ஸ்டோட சைஸை கம்மி பண்ணுறதா இருந்தாலே கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பேக்ரவுண்டு கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம், லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோவாக கொடுத்துருவேன். வீடியோவில் இருக்க ஆடியோவை தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.